அன்பார்ந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்வதா, மாநாடு என்று அழைப்பதா, அல்லது வெற்றி விழா கூட்டம் என்று அழைக்கலாமா என்கிற உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கிழக்கு பகுதியினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் ராஜன் அவர்களை முன்னிலையேற்றுள்ள மேற்கு பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் அவர்களை, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆஸ்டின் அவர்களை, திருமதி விஜயதரணி அவர்களை, வழக்கறிஞர் பிரின்ஸ் அவர்களை, ராஜேஷ்குமார் அவர்களை, கன்னியாகுமரி நாடாளுமன்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர், காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வசந்தகுமார் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களே, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வெற்றிவேந்தன் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்லசாமி அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இசக்கி முத்து அவர்களை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த ஷாஜஹான் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பகலவன் அவர்களை, திருமாவேந்தன் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காதர் மைதீன் அவர்களை, சமத்துவ மக்கள் கழகத்தைச் சேர்ந்த செல்வன் அவர்களை, இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அருள் ஜோதி அவர்களை, காமராஜர் ஆதித்தனார் கழகத்தைச் சேர்ந்த சிலம்பு சுரேஷ் அவர்களை, வல்லரசு ஃபாரர் பிளாக் கட்சியைச் சேர்ந்த அம்மாசி அவர்களை, மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ் உரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதி தமிழர் பேரவை, ஆதி தமிழர் கட்சி, இந்திய தேசிய லீக் கட்சி, தேவேந்திரகுல வேளாளர் கட்சி, திராவிட இயக்க தமிழர் பேரவை, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, மதச்சார்பற்ற ஜனதாதளம், எம்ஜிஆர் கழகம், தமிழ் புலிகள் கட்சி, தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர்கள் சங்கம், தமிழ்நாடு தவித் ஜமாத் கட்சி, விவசாய தொழிலாளர் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி, கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர்களை, நிர்வாகிகளை, செயல் வீரர்களை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல்,
சர்வாதிகாரியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை வீட்டிற்கு அனுப்புகிற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய அணியின் வேட்பாளராக காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக நீங்கள் அறிந்த வேட்பாளர், நீங்கள் புரிந்த வேட்பாளர், அதேபோல் உங்களை அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய வசந்தகுமார் அவர்கள். அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடி தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக என்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம், ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம், வசந்தகுமார் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம், கை சின்னத்திற்கு ஆதரவினை நீங்கள் தந்திட வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவே சாட்சியாக நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. திருவள்ளுவருக்கு 133 அடியில உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ் சிற்பி கலைஞர் அவர்கள் சிலை வைத்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்திய மக்களை மதத்தின் பெயரால் பிரிப்பீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய உருவத்தை இரண்டாக பிரித்த பிறகுதான் நடக்கும். மதவெறி தாங்கிய மனிதர் துப்பாக்கியை காட்டிய நேரத்தில் புன்னகையோடு அந்த வெடிகுண்டை ஏற்றிக்கொண்ட மகாத்மா காந்திக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இந்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். ஏழை பங்காளர், கிங் மேக்கர், எல்லோராலும் இன்றைக்கும் கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி. ஏன் பெருந்தலைவர் காமராஜர் நின்ற தொகுதி இந்த தொகுதி. அத்தகைய பெருந்தலைவருக்கு தமிழின தலைவர் கலைஞர் அவர்களால் 2000 ஆண்டில மணிமண்டபம் அமைத்த அந்த கன்னியாகுமரிக்கு நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் பிறந்த திருவாரூரில் இருந்து என்னுடைய பிரச்சாரத்தை கடந்த 20 தேதியிலிருந்து நான் தொடங்கியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் உருவாக்கிய ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். வள்ளுவருக்கு தலைநகரில் கோட்டம் அமைத்தவர்கள் நீங்கள், குறளோவியம் கண்ட தலைவர் நீங்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியவர் நீங்கள்,
கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமகன், அந்த முதல் தலைவனாக அந்த வள்ளுவனைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்கள் வணங்குவீர்கள். அந்த வள்ளுவருக்கு உங்கள் சார்பில் நான் இந்த மேடையிலிருந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால், நம்மோடு இருந்திருந்தால் இந்நேரம் அவர் இந்த மேடைக்கு வந்திருப்பார், உங்களிடத்தில் ஆதரவு கேட்டிருப்பார், வசந்தகுமார் அவர்களை வெற்றி பெற வையுங்கள், கை சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டிருப்பார். அவர் உரையை தொடங்கி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பெயரை சொல்லி விழித்துவிட்டு அதற்கு பிறகு நிறைவாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்த்து அந்த கரகரத்து குரலில், காந்த குரலில், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அழைத்து உங்களிடத்தில் அவர் வாக்கு கேட்டிருப்பார். காஞ்சி தந்த வள்ளுவன் அண்ணாவுக்கு அருகில இன்றைக்கு அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். அவருக்கு பதிலாக என்று கூட நான் சொல்லக்கூடாது. அவருக்கு பதிலாக யாரும் இல்லை, யாரும் முடியாது, யாரும் வரவே முடியாது, சுட்டு போட்டாலும் வர முடியவே முடியாது. இருந்தாலும் அவருடைய வார்ப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாலினாக உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். கன்னியாகுமரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு, மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த மாவட்டம் உருவாவதற்கு முன்பே ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பகுதிகள் இருந்திருக்கின்றன. இவை 1956 ஆண்டுதான் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் நடந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 1954 சித்தூரில் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் திருவிதாங்கூர் கொச்சியில் வாழக்கூடிய 15 லட்சம் தமிழ் மக்கள் மொழியின் அடிப்படையில் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்ற கிளர்ச்சியை இந்த மாநாடு வரவேற்கிறது என்று அன்றைக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். மொழி அடிப்படையில் தாயகத்தோடு சேர வேண்டும் என்று கிளர்ச்சி செய்த காரணத்தால் அன்றைக்கு கைது செய்யப்பட்ட தலைவர்களாக விளங்கிய நம்முடைய நேசமணி அவர்களையும், பஜார் அவர்களையும், சிதம்பரநாதன் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். ஏன், நாகர்கோவில் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம், மறியல் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கன்னியாகுமரி குறித்து முறையாக முடிவெடுக்க அன்றைக்கு நாகர்கோவில் பகுதியினுடைய திமுக கழகத்தினுடைய செயலாளராக இருந்த ஜான் அவர்களே முடிவு செய்வார்கள் என்று அண்ணா அவர்கள் அன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி தமிழகத்தோடு இணைக்கப்பட்ட போது நவம்பர் 11 தமிழக அமைப்பு நாளாக அன்றைக்கு கொண்டாடியது திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதையெல்லாம் வைத்து நான் தெளிவோடு சொல்லுகிறேன், கன்னியாகுமரி என்ற மாவட்டம் அமைவதற்கு முன்னாலே இந்த மக்களுக்காக போராடிய, வாதாடிய கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
இதே நாகர்கோவிலில் பி எம் ஜான், ஷி எம் ஷா, நாஞ்சிலார், எஸ் வி அப்பன், நாஞ்சில் அன்பு எழில், நாஞ்சில் ஜேவியர், நாகர்கோவில் சுப்பிரமணியம், கண்ணன் புதூர் வன்னிய பெருமாள், நாகர்கோவில் குமரவேல், நாகர்கோவில் ராஜகோபால், குளச்சல் பி எம் கண்ணு, ரவிபுதூர் குமாரசாமி, மூணார் டேவிட், ஈத்தாமொழி பத்மநாபன், நாகர்கோவில் நடராஜன், இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்து இந்த வட்டாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த தியாகிகளாக இன்றைக்கும் சரித்திரத்தில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் இன்று வரை இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. என அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தொகுதியில் நம்முடைய வேட்பாளராக, கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற கூட்டணி முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக நம்முடைய மதிப்பிற்குரிய வசந்தகுமார் அவர்கள் உங்களிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் வாக்கு கேட்கிறோம், ஆதரவு கேட்கிறோம். ஆதரவு கேட்கிற நேரத்தில் ஏற்கனவே ஆட்சி என்ற, அதிகாரம் என்கிற அந்த பொறுப்பில் இருந்த நேரத்தில், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், ஆக அப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன பொறுப்பில் இருந்த நேரத்தில் மக்களுக்கு என்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம், மீண்டும் அந்த பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம், எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்றப் போகிறோம் என்று எடுத்து சொல்லுகிறோம். அதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும், அவர்கள் அந்த அதிகாரத்தை, ஆட்சியை பயன்படுத்தி நாட்டை எப்படியெல்லாம் குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, ஊழல் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்ற நிலையில இந்த இரண்டு ஆட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த பிரச்சனைகளை ஆதாரங்களோடு, ஏதோ வாய்க்கு வந்தபடி அல்ல, ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு நாம் அதை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நம் எதிர்க்கிற கட்சி, எதிர்க்கிற வேட்பாளர்கள் அல்லது எதிர்க்கிற அமைப்புகள், அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி 5 வருஷமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்றைக்கு பொறுப்பேற்றாரோ, அதேபோல் அதற்கு முன்பும் தொடர்ந்து 5 வருஷம், இப்போ 3 வருஷம், ஆக 8 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. ஆக அவர்களை பொறுத்த நாங்கள் 5 வருஷமா இருந்த நேரத்தில் என்னென்ன பணிகளை செஞ்சிருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை ஆற்றியிருக்கிறோம் என்று எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்கணும். அதேபோல மாநிலத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, அந்த ஆட்சியின் சார்பிலே, அந்த கட்சியின் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்கிற நேரத்தில், நாங்கள் 8 ஆண்டு காலமாக இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறோம் என்று எடுத்து சொல்லணும். ஆனால் அதையெல்லாம் எடுத்து சொல்ல முடியல, காரணம் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வர முடியும், ஆக எதுவும் இல்லை, அதனால் அதை சொல்ல முடியல. ஆக அதற்கு நேர் மாறாக நம்மை விமர்சிக்கிற, தாக்கி பேசுகிற, அரசியல் ரீதியாக விமர்சனம் செஞ்சாலும் கவலை இல்லை, தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுகிற அந்த நிலையிலே தான், என்னமோ இந்தியாவில் மத்தியில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருப்பதைப் போல, அதேபோல் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருப்பதைப் போல நம்மை பார்த்து இன்றைக்கு அவர்கள் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் விந்தையிலும் விந்தையாக,
மிகப்பெரிய வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் பணிவோடு குறிப்பிட விரும்புகிறேன், அவர்கள் கேட்கிறார்கள், திமுக மத்தியில் அங்கம் வகித்த நேரத்தில், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில், ஏன் பல நேரங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் அங்கம் வகித்திருக்கிறது, ஆக அப்பொழுதெல்லாம் எதையாவது செய்தார்களா என்று தொடர்ந்து இந்த கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் நீங்களும் மனதில் அதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில சாதனைகளை, கழகம் அன்றைக்கு அங்கம் வகித்து மத்தியிலே ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை, அளப்பரிய காரியங்களை நான் சிலவற்றை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை, அந்த பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் அவருடைய ஆட்சியிலே அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக போராடி பலமுறை அதை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. ஏன் சென்னை விமான நிலையம், அந்த விமான நிலையத்தில் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயர், உள்நாட்டு விமான நிலையத்திற்கு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர், ஆக இந்த பெயர்கள் அப்பொழுதுதான் சூட்டப்பட்டது. அதேபோல் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம், ₹1,650 கோடியில் சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், ₹1,828 கோடியில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் சுரங்கப்பாதைகள், ₹2,427 கோடி மதிப்பீட்டில் சேது சமுத்திர திட்டம், 4,676 கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில் 3,676 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை, ₹56,000 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க பணியை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். சென்னை அருகே உரகடத்தில் ₹470 கோடி மதிப்பீட்டில் தேசிய ஆட்டோமொபைல், விவசாயிகளுடைய பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்ற போது அதில் அங்க வகித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் 72,000 கோடி அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுவும் நாங்கள் அங்கு பங்கு வகித்த நேரத்திலே தான் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். அதேபோல மத்திய அரசினுடைய உயர் கல்வியில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் 27% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு பாமரர்கள் கையிலெல்லாம் செல்போன் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆ ராசா அவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தான். நான் கேட்கிறேன், பிரதமராக இன்றைக்கு இருக்கிறார் மோடி அவர்கள், ஆகவே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் மக்களை சந்தித்த போது என்ன சொன்னார், நான் பிரதமராக வந்தால், மத்தியிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கயிறாக திரிப்பேன் என்ற நிலையில் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை, நினைத்தே பார்க்க முடியாத வாக்குறுதிகளை வழங்கியவர் அவர். நான் வேற எங்கேயும் போகலை, இதே கன்னியாகுமரிக்கு கடந்த முறை நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் வந்தார். இந்த கன்னியாகுமரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் உறுதிமொழி தந்தது, வாக்குறுதி தந்தது, நான் பிரதமராக வந்தால் இந்த கன்னியாகுமரிக்கு என்னென்ன முன்னேற்றங்களை காணப்போகிறேன் என்று அவருடைய வாயால் எடுத்து சொன்னது. என்ன சொன்னார், கன்னியாகுமரியை உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக மாற்றுவேன். மாற்றியிருக்கிறாரா? இலங்கை கடற்படையால் ஒரு மீனவர் கூட சாக மாட்டார்கள். 5 ஆண்டு காலமாக எத்தனை மீனவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள்! இலங்கை கடற்படையால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்கள். கைதுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 100,000+ இலங்கை சிறையில் அடைபட்டிருக்கிறார்கள். தமிழக மீனவர்களுக்கு
இலங்கை கடற்படையால் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல குஜராத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாகிஸ்தானுடைய கடற்படையால் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இரண்டு மாநில பிரச்சனைகள் தீர்த்து வைக்க இதற்கென்று ஒரு கண்காணிப்பு குழு, ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்த போகிறேன். சொல்லி 5 வருஷம் ஆச்சு, இதுவரையில் அது அமைக்கப்பட்டிருக்கா? அது அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையாவது உருவாகியிருக்கிறதா? எதுவும் உருவாகல. ஆக வாயில வடை சுடுறதில்ல மோடி கில்லாடி, வாயிலே வடை சுடுவார். ஆக அந்த மாதிரி அறிவிப்புகளையும் உறுதிமொழிகளையும் வாரி வாரி வழங்குவார். அவர் வாயில வடை சுடுறாரு. இப்ப நம்ம வசந்தகுமார் எதிர்த்து நிற்கிறார் ஒருத்தர் பொன்னர், அவர் பிஜேபியினுடைய மோடியினுடைய சிஷியனாக மோடியினுடைய வேட்பாளராக வாயில் வடை சுடக்கூடிய மோடியினுடைய வேட்பாளராக நிற்கிறார். அவரும் கடந்த தேர்தலில் எண்ணற்ற வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார். நான் 2 நாளாக உட்கார்ந்து லிஸ்ட் எடுத்தேன், கன்னியாகுமரிக்கு போகிறோம், என்ன சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை போய் மக்களிடத்தில் சொல்லணும் எடுத்தேன். 63 உறுதிமொழி கொடுத்துருக்கிறார், 63 உறுதிமொழி கடந்த தேர்தல் நேரத்தில். அதில் குறிப்பாக, ஆக அவர் வாயில் வடை சுட்டார், இவர் வடை இல்லை அடை சுடுற அடை சுட்டிருக்காரு. அது வடை இது அடை. அதான் குமரியில் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவேன், குமரியில் கொண்டு வந்திருக்கிறாரா? தொழில்நுட்ப பூங்கா அமைப்பை அமைச்சிருக்கிறாரா? சித்த மருத்துவமனைய கழகத்தை கொண்டு வருவேன், அமைச்சிட்டாரா? விவசாய கல்லூரியை உருவாக்கி தருவேன், உருவாக்கிட்டாரா? புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பேன், அமைச்சிட்டாரா? தடிக்காரன் கோணத்தில் ரப்பர் பூங்கா அமைப்பேன், அமைச்சிட்டாரா? கன்னியாகுமரியில் ரப்பர் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பேன், அமைச்சிட்டாரா? மணக்குடி காயலில் சுற்றுலா மையத்தை அமைச்சிருவேன், அமைச்சிருக்கிறாரா? மலர் சாகுபடியை ஊக்குவிப்பேன் சொன்னார், செஞ்சிருக்கிறாரா? காய்கறி கிடங்கு அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? மீன் சேமிப்பு கிடங்கு அமைப்பேன் என்று சொன்னீங்களே, செஞ்சிருக்கீங்களா? நாகர்கோவிலையே சுற்றுச்சாலை அமைப்பேன் சொன்னீங்களே, செஞ்சிருக்கிறீங்களா? குழித்துறை ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? கன்னியாகுமரியில் புதிய ரயில்வே கோட்டை அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? மீனவர்களுக்கு நவீன வசதிகளோடு தொலைத்தொடர்பு வசதிகளை பெற்றுத்தருவேன், செஞ்சிருக்கிறாரா? காணாமல் போகக்கூடிய மீனவர்களை கண்டுபிடிப்பதற்காக ரேடார் வசதியோடு ஹெலிகாப்டர் தளம் அமைப்பேன், அமைச்சிட்டாரா? இன்னும் இருக்கு, வாய் வலிக்குது சொல்றதுக்கு, அவ்வளவு இருக்கு. ஆக அவ்வளவு வாக்குறுதிகளை பொன்னார் வழங்கினார். ஆக பொன்னார் வழங்கினார்னா இந்த சுசீந்திரன் பாலன் நீங்களாக எதுவும் அவர் செய்யல. அதனால தான் சொன்னேன், அவர் வாயில வடை சுட்டாரு, இவர் வாயில அடை சுட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன. இதே பொன்னார் அவர்கள் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், ஏன் மத்தியில் அமைச்சராகவும் இருந்து பணியாற்றி இருக்கிறார். ஆக இந்த பொறுப்புகள் இருந்தும் இதையெல்லாம் உறுதிமொழி தந்தாரை தவிர அந்த உறுதிமொழிகளை காப்பாற்றுகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டது உண்டா? கிடையாது. ஆக விருது வாங்கிறதுல நம்ம எடப்பாடி ரொம்ப எக்ஸ்பர்ட், அதுக்கெல்லாம் ஆள் செட்டப் பண்ணி விருது வாங்கிடுவார். அதனால இப்போ எடப்பாடி கிட்ட நான் ஒரு சிபாரிசு பண்ண போறேன், இவ்வளவு விருது கொடுத்துருக்கிறாரு வாயிலே அடை சுட்டிருக்கிறாரு, அவருக்கு ஒரு விருதை வாங்கி கொடுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இதே பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவோ கொடுமைகளை எவ்வளவோ அக்கிரமங்களை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முக்கிய புயல் மறந்துட முடியுமா? நடுக்கடல்ல மீனவர்கள் தத்தளிச்சு கொண்டிருந்தாங்கள, அப்படி தத்தளிச்சு கொண்டிருந்த போது மத்திய அரசு வந்துச்சா, மாநில அரசு நடவடிக்கை எடுத்துச்சா? கடல் படையும் வரல, கடலோர காவல் படையும் வரல,
மீனவர்கள் யாரை நம்பி இன்றைக்கு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள்? அதனால்தான் சொல்லுகிறோம், மத்திய அரசு மாற வேண்டும், பிரதமர் உடனடியாக வீட்டிற்கு போக வேண்டும். மத்தியில அவர் மாறுகிற நேரத்தில், அவர் வீட்டிற்கு போகிற நேரத்தில், மத்தியில நாம் எதிர்பார்க்கிற ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும். இதை சொன்னா ஒரு சில விமர்சனம் சொல்கிறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க, எப்படி அவர் எப்படி பிரதமராக வர முடியும் என்று அந்த விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் வர முடியாது? 5-6 நாட்களுக்கு முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளந்தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார, அது உன்னே போதுமே, அவர் பிரதமராக வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்பதற்கு. இன்றைக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது திட்டம் இருக்கா? நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி, அந்த தெம்பு இருக்கா? அதை அறிவிக்கலையே. மாணவர்களுக்கு கல்வி கடனை நாம பொறுப்புக்கு வந்த உடனே தள்ளுபடி செய்வோம்னு அறிவிச்சிருக்கிறோமே, அதை அறிவிச்சிருக்கிறாங்களா? ஆக எந்த அறிவிப்பும் கிடையாது. ஆக இந்த நிலையில தான் அவருடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த 19 தேதி அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் திமுக கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டேன். வெளியிட்ட நேரத்தில் பத்திரிகை நிருபர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள், ஏற்கனவே திமுக சார்பில் கலைஞர் அவர்கள் வெளியிடுகிற போது அந்த கதாநாயகனாக இருக்கும், இப்போ நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்களே எப்படி இருக்கும் கதாநாயகனா கேட்டாங்க. கதாநாயகன் மட்டும் இல்லைப்பா, கதாநாயகியும் அதான். ஆஹா, ஹீரோ ஹீரோயின். ஒரு வார காலத்திற்கு முன்பு ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை பற்றி என்ன சொன்னா, அது ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ, நம்மளது ஹீரோனா அது சூப்பர் ஹீரோ. இப்போ மோடி வெளியிட்டிருக்கிறது ஜீரோ. ஆக எதற்கும் பயன்பட முடியாத நிலையில் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது, தவிர வேற அல்ல. ஆகவே ஏற்கனவே திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு முன்னோட்டமாக பல அறிவிப்புகளை நாம் வெளியிட்டிருக்கிறோம். விவசாய மேம்பாடு, இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு, விளை நிலங்களை பாதுகாப்பது, குறைந்தபட்ச ஆதார விலைகளை நிர்ணயிப்பது, நெல் மஞ்சள் சிறு தானியங்களுக்கு ஆதார விலைகளை நிர்ணயம் செய்வது, வேளாண் பொருட்களுக்கு குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் அமைக்கிறது, புதிய விதைகளை உருவாக்குறது, மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை ஆய்வுக்கு பிறகு அனுமதி வழங்குறது, விவசாய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச தினக்கூலி வழங்கப்பட வேண்டும், இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், எம்.எஸ். சுவாமிநாதனுடைய குழு அறிக்கையை அமுல்படுத்த வேண்டும், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும், தென்னை விவசாயிகளுக்கு நிவாரணம், விவசாய கடனை முழுமையாக, ஏற்கனவே 2006 ஆண்டு தேர்தலை சந்தித்த நேரத்தில் கலைஞர் அறிவித்தது, தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வோம். அவர் அறிவித்த போது நாங்கள் உள்ளபடியே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டோம், முடியுமா நடக்குமா என்று. காரணம், 1 கோடியோ 2 கோடி அல்ல, 10 கோடியோ 100 கோடி அல்ல, 7000 கோடி ரூபாய். ஆக எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் என்று எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கடனை தள்ளுபடி செய்கிற போது அதில் யார் அதிகமாக பயன்பெற போகிறார் என்று சொன்னால், அதிமுகவை சார்ந்தவங்க தான் அதிகம் பயன்பெற போறாங்க, அவங்க தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க என்று நாங்கள் கருதினோம், கலைஞரிடத்தில் சொன்னோம். அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சொன்னார், நான் கடனை தள்ளுபடி செய்ய முன்வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அவர்களை திமுககாரர்களாக பார்க்கல, அதிமுகவாக பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக பார்க்கல, அவர்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களாக பார்க்கிறேன் என்று சொன்னார். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்.
கவர்னர் பதவி பிரமாணத்தை நடத்தி வைக்கிறார். முடிச்சிட்டு அவர் கிளம்பி போறார். விழா மேடை எங்க? நேரு ஸ்டேடியத்தில், சென்னையில். விழா முடிஞ்சதும், பதவியேற்பு நிகழ்ச்சி முடிஞ்சதும், முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் என்ன செஞ்சிருக்கணும்? நேராக கோட்டைக்கு போகணும், கோட்டையில் போய் அறையில் உட்காரணும். உட்கார்ந்து அடையாளத்திற்கு ரெண்டு கோப்பில் மூணு கோப்பில் கையெழுத்து போடணும். இதான் மரபு. ஆனால் கோட்டைக்கு போகலை. கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு வரவழைச்சு மக்களுக்கு முன்னாலே கையெழுத்து போட்ட தலைவர் தான் நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். ஆக 7,000 கோடி ரூபாய் கடன் அன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. அதைத்தான் மீண்டும் சொல்லுகிறோம். நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள், முடியுமா கேட்கிறார்கள். மோடியே கேட்டார், முடியாத காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று விமர்சனம். ஏன் மத்திய பிரதேசத்தில் செய்யலையா? ராஜஸ்தான் மாநிலத்தில் செய்யலையா? சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தலுக்கு முன்னால் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்றபோது 10 நாட்களில் ஆட்சிக்கு வந்த உடனே 10 நாட்களில் ரத்து செய்வோம் சொன்னா 10 நாள் 2 நாள்ல ரத்து செஞ்சு காட்டினாரா இல்லையா? அதைத்தான் திரும்பவும் சொல்லி இருக்கிறார்கள். நாமும் முன்னோட்டமாக நம்முடைய தேர்தல் அறிக்கையிலையும் அதை சொல்லி இருக்கிறோம். அதேபோல சாலை பணியாளர்கள் 1 கோடி பேருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். மகளிருக்காக 50 லட்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை மக்கள் நல பணியாளர்களாக நியமிப்பது என்று அறிவிச்சிருக்கிறோம். மத்திய மாநில அரசு பணிகளில் காலி இடங்களை எல்லாம் உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்று உறுதிமொழி தந்திருக்கிறோம். தனியார் துறையில் இடஒதுக்கீடு. ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புக்கு வந்தால் மத்தியிலே நாம் எதிர்பார்க்கிற நம்முடைய ஆதரவோடு அமையவிருக்கக்கூடிய அரசு அமையும் சொன்னால் இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் நிறைவேற்றப் போகிறோம் என்று தேர்தல் அறிக்கையில் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். எப்பொழுதுமே திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை கலைஞர் வெளியிடுகிற போது அதை அவரே தயாரிப்பார். பல அமைப்புகள் நிர்வாகிகளை அழைச்சு கலந்து பேசுவார். விவசாயிகளா, நெசவாளர்களா, தொழிலதிபர்களா, சிறுதொழில் செய்யக்கூடியவர்களா, வணிக பெருமக்களா, அரசு ஊழியர்களா, ஆசிரியர்களா, அத்தனை அமைப்புகளையும் அழைச்சி உட்கார வச்சு கலந்து பேசி அதற்கு பிறகு அதை தயாரிப்பது அவர் வழக்கம். ஒவ்வொரு முறையும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஏன் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, அப்படி தயாரித்து அவரே முழுமையாக படிப்பார். படித்து முடிச்சுட்டு கடைசியாக 2 வரி சொல்லுவார். திருக்குறள் 1:2 சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞர் சொன்னார். ஆக கலைஞர் சொன்னதை கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இப்ப சொல்றேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆகவே இன்று மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அது ஒரு சர்வாதிகார ஆட்சி, சர்வாதிகார அரசு. அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இது உதவாக்கர ஆட்சி. மோடி சர்வாதிகாரி, எடப்பாடி உதவாக்கர, எதுக்கும் உதவாது. ஆக 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு நாட்டையே குட்டிச்சுவராக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதற்கு தலைப்பு செய்திகளாக சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். மத்தியில் இருப்பது ஹெலிகாப்டர் ஊழல் செய்யும் அரசு, மாநிலத்தில் இருப்பது குட்காவில் ஊழல் செய்யும் அரசு, மத்தியில் இருப்பது குஜராத்தில் கொலை செய்த அரசு, மாநிலத்தில் இருப்பது கொடநாட்டில் கொலை செஞ்ச அரசு, மத்தியில் இருப்பது கார்பரேட் அரசு, மாநிலத்தில் இருப்பது செய்யாத்துறையின் அரசு. செய்யாத்துறைனா எடப்பாடியினுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், பெரிய ஒப்பந்ததாரர். அவர் தான் தமிழ்நாட்டில் எல்லா வேலைகளையும் எடுக்கிற வேலை, அதில் வர கமிஷன் தான் அவருக்கு. ஆக மத்தியில் இருப்பது அத்வானிக்கு துரோகம் செஞ்ச அரசு, மாநிலத்தில் இருப்பது அம்மாவுக்கு துரோகம் செஞ்ச அரசு, மத்தியில் இருப்பவர் தன்னை மன்னராக நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் தன்னை கடவுளாகவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட
இந்த பேர்விழிகளை, இந்த மோசடி பேர்விழிகளை வீட்டை விட்டு அல்ல நாட்டை விட்டு விரட்டணும். ஆக அதற்காகத்தான் இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். எவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 3 கேள்விகளை தொடர்ந்து கடந்த 20 தேதியிலிருந்து நான் பயணத்தை தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 3 கேள்விகள். அதுல முதல் கேள்வி, கொடநாட்டில் நடந்திருக்கக்கூடிய கொலை விவகாரம். கொள்ளையடிக்க புறப்பட்டாங்க, கொலை நடந்திருக்கு. ஆக அதை பற்றி நான் பேசக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு போய் ஸ்டே வாங்க முயற்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் ஸ்டாலின் பேசுனது தவறில்லை, உண்மையை தான் பேசுறா, பேசட்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் இன்னொரு முறை மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆக அந்த தீர்ப்பு வரப்போது பேசாம கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொன்னா ஆச்சரியம் இல்லை, சொன்னாத பத்தி எனக்கு கவலைப்படலை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாதி ஊரில் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக அந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் லைவ் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டான். இப்போ கொடநாடுன்னா விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கே தெரியல கொடநாடுன்னு என்னன்னு, கொடநாடுன்னு என்னன்னு தெரியல. ஆக அந்த அளவிற்கு ஒரு அசிங்கம் நடந்திருக்கு. 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. யாரு காரணம், எப்படி நடந்துச்சு, யாருடைய கூட நடந்தது? முதலமைச்சராக இருந்த அம்பையார் ஜெயலலிதா ஓய்வுக்காக போய் தங்குகிற ஒரு பங்களா, அந்த பங்களாவில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளை, அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய கொலை, வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு கேரளா மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சில கூலிப்படைகள், அந்த கூலிப்படைகளுக்கு துணை நின்றவர் அந்த பங்களாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு டிரைவராக இருந்த கனகராஜ், அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கூலிப்படையிலே ஒருவராக இருந்தவர் சயன், அவரை கொல்ல திட்டமிட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த விபத்தில் அவர் தப்பித்து விட்டார். அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய மனைவி அவருடைய மகள் இறந்து போயிருக்கிறாங்க. ஆக இவ்வளவு கொலை நடந்திருக்கு, இவ்வளவு அக்கிரம் நடந்திருக்கு. ஆக இந்த விவரம் ஏதோ நான் சொல்லியா, இல்லை இங்க இருக்கக்கூடியவர்கள், எங்கள் கட்சியை சார்ந்தவங்க, எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லியா வெளியில வந்துச்சு? இதுல யார் யார் ஈடுபடுத்தப்பட்டார்களோ, சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்களோ, அவங்களே வந்து வெளியில சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த விவகாரத்தை உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும். முதலமைச்சர் பேரை நான் சொல்லக்கூடாது, இப்போ நான் சொல்லல, ஆனா இப்ப சொல்லவில்லை என்று சொன்னாலும் மத்தியில விரைவில் மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி வருகிற போது, நம்ம ஆட்சி வருகிற போது, ஆட்சி வந்ததற்கு பின்னால் மிக விரைவில் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், அடுத்த நொடி தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை கவிழ்த்தாலியான் பாருங்க. அப்படி ஒரு நிலை வருகிற போது விடுவோமா? நாம விட்டுலாமா? நியாயமா? விட்டா நியாயமா? அது இது நம்பர் 1 நான் வச்ச ஒரு பிரச்சனை. நம்பர் 2 அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம், அது மர்மமான முறையில் நான் கூட இதை முதல்ல சொல்லல, நீங்க சொல்லல, இங்க இருக்கக்கூடியவங்க சொல்லல, சொன்னது யாரு? ஓபிஎஸ். இப்ப எங்க இருக்காரு? துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தான் முதல் முதல்ல ஏன் சொன்னார் தெரியுமா? முதலமைச்சராக இருக்கிறப்ப சொல்லல, அவருடைய பதவி போச்சு. ஏன் போச்சு தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா மறைந்தாருங்க. அவருக்கு ஒரு என்னன்னா, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனா இவர் சிஎம், ரெண்டாவது ஜெயிலுக்கு போனாங்க அப்பவும் சிஎம், இறந்து போனாங்க அப்பவும் சிஎம் இருக்கு. ஆக அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்கும். ஆக அந்த அம்மையார் இறந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்.
பதவியேற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் வந்து உட்காருகிறார். நாங்களும் போய் உட்கார்ந்தோம். வசந்தகுமார், நம்ம மனோ தங்கராஜ், ஆஸ்டின், சுரேஷ் ராஜன், இங்கே இருக்கக்கூடிய விஜயதரணி போன்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் உட்கார்ந்தோம். ஆக உட்காருகிற போது ஒரு மரியாதைக்கு யாரை பார்த்தாலும் எதிர்க்க அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், உள்ளே போனோம். எல்லாரும் பார்த்து வணக்கம், அப்போ பேசுவோம். ஆக பேசுனது மட்டும் இல்லை, வணக்கம் வச்சது மட்டும் இல்லை, அவரையும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு ஓபிஎஸ். இதுதான் குற்றம். இதை சசிகலா கண்டுபிடிச்சு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் சிரிக்கலாமா, அவரை பதவி எடுத்தாச்சு. எடுத்துவிட்டு அடுத்த முன்னாடி இவர் முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்க. யாரு? சசிகலா முதலமைச்சர். ஆக முதலமைச்சராக அறிவிச்சா மட்டும் பத்தாது, அந்த கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி அவரை தேர்ந்தெடுக்கணும். தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னரிடத்தில் கொண்டு போய் எழுதி கொடுக்கணும். கவர்னர் அதுக்கு பிறகு பரிந்துரை பண்ணுவார் சபாநாயகருக்கு, தேதி குறிப்பிட்டு பெரும்பான்மையை அங்க வந்து சட்டமன்றத்தில் காட்டணும். இதுதான் மரபு. அதுக்கு நாலுலாம் குறிச்சாச்சு. ஆக நாலு குறிச்சாச்சு தவிர பிரச்சனை வளர்ந்துடுச்சு. பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அணிகள் பிரியுது, உடையுது கட்சி. அதனால் எம்எல்ஏக்களை சரிகட்டி வைக்கணும்னு அவங்களெல்லாம் கைது பண்ணி கூவத்தூரில் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க. ஆக கூவத்தூரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு 5-6 நாட்களில் இந்த அம்மா சசிகலா சட்டமன்றத்திற்கு வந்து பெரும்பான்மையை காட்டி முதலமைச்சராக அங்கீகாரம் பண்ண போறாங்க. 5 நாளைக்கு முன்னாடி செய்தி வருது. எங்க? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, உச்ச நீதிமன்றத்தில இருந்து. சொத்து குவிப்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு 4 வருஷம் சிறை. அந்த அம்மையார் ஜெயலலிதா மறைந்து விட்டார், அதனால அது பிரச்சனை இல்லை. ஆக சசிகலா, இளவரசி சுதாகரன், ஆக 3 பேருக்கும் சிறை, 4 வருஷம், 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாச்சு. பதவியேற்றுக்க முடியாது. அடுத்த வினாடி சிறைக்கு போகணும். 24 நேரத்தில் டைம் கொடுத்துட்டாங்க. ஆக புறப்படுகிறாங்க. கவலையாக உட்கார்ந்துருக்கிறாங்க, இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. சரி, யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசித்து அவங்க ஒரு கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த அம்மா காலில் ஏதோ ஒன்று தவழ்ந்துருக்கு. நான் மண்புழுன்னு சொல்லிட்டேன், மண்புழு மாதிரி தவழுதுன்னு. உடனே பெரிய அறிவு ஜீவி அவர், ஆமாம் நான் விவசாயி. நீ விவசாயி இல்லைங்க, விஷவாய்ப்பு. நீங்க விவசாயி இல்லை, நான் ஒரு விவசாயி. அதனால மண்புழு தான், நான் மண்ணுக்குள்ளே தான் போய் விவசாயிகளுக்கு பயன்படுறேன். மண்ணுக்குள்ளே போனால் கவலை இல்லை, சசிகலா காலுக்குள்ளே போயிருக்கிறீங்க. ஆக முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்க, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது தாங்க முடியுமா ஓபிஎஸ்ஆல? எனக்கு அவர் ஜூனியர். ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா இல்லாத நேரத்தில் நான் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு புறப்பட்டார். எங்க? ஜெயலலிதா சமாதிக்கு வந்து சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்தார். 40 நிமிஷம் தியானம். அப்படியே கையை வச்சார், கை வச்சு கண்ணை மூடினார். அப்படியே தியானம். அப்புறம் ஆவியோடும் பேசினார். ஆக இவ்வளவு முடிஞ்சு கடைசி என்ன சொன்னார் தெரியுமா? பத்திரிகை நிமிடத்தில் வந்து அம்மாவிடம் பேசினேன், நீதி கேட்டிருக்கிறேன், பதவி போனதுக்காக இல்லை. ஜெய சசிகலாவை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்களே, அதுக்கு நியாயம் கேட்க போகிறேன், அதுக்கு இல்லை. ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து தண்டனைன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதுக்காக இல்லை. என் பதவி போயிடுச்சு, நான் முதலமைச்சராக இருந்த பதவி போயிடுச்சு. இப்போ அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு. முதல்ல சொன்னது அவர் தான், சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொன்னது அவர் தான். ஆக சிபிஐ விசாரணை தேவைன்னு முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் சொல்லலை. அந்த அம்மா இறந்து முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் முன்னாடி கூட சொல்லல, பதவி போனதற்கு பிறகு சொல்லுகிறார். ஆக அதுல மர்மம் இருக்கு. அதற்கு பிறகு இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய
சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகமே பத்திரிகையாளர்கள் பேட்டி தருகிற போது வீர ஆவேசத்தோடு சொன்னார். அவர் எந்த நிதானத்தில் சொன்னார் எனக்கு தெரியாது. ஆக அவர் சொன்னார் சிபிஐ விசாரணை தேவை. இப்ப ஆறுமுகசாமி தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதி, ஆறுமுகசாமி ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய தலைமையில் விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு நாடகம். இதுவரைக்கும் ஆறு முறை ஓபிஎஸ்க்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க இது பற்றி விசாரிக்க. ஒரு நாள் கூட போல, ஒரு முறை கூட போல. இவர் தான் விசாரணை கேட்டவர். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதுல ஒரு மர்மம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே நாம வந்து பொறுப்புல உட்கார்ந்ததற்கு பிறகு பல பணிகளை திட்டங்களை செய்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் வேலையா, ஏன்னா இறந்தது யாரு? முதலமைச்சர். ஆக முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் இறந்திருக்கிறார். ஆக இதை சும்மா விடக்கூடாது. நமக்கும் அம்மையாருக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம். ஆக இதை சொன்னால் ஜெயக்குமாருக்கு கோபம் வருது. அமைச்சர் ஜெயக்குமாருக்கு ஸ்டாலின் எப்படி ஜெயலலிதாவை பற்றி பேசலாம்? தனிப்பட்ட ஜெயலலிதாவாக இருந்தால் நான் பேச மாட்டேன். முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கு. நான் தனிப்பட்ட ஸ்டாலினாக இருந்தால் கூட பேச மாட்டேன். ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனை, எதிர்கட்சி தலைவர் கேட்பது என்ன தவறு? ஆகவே வந்த உடனே முதல் வேலையாக கண்டுபிடிச்சு யார் யார் இதில் பின்னணி, யார் யார் இதில் குற்றம் உள்ளாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிச்சு சிறையில் கொண்டு போய் போடுறது தான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலையாக இருக்கும். நாங்கள் திருப்தி அடைகிறோமோ இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய திருப்தி அடைகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் அடைகிறீங்களோ இல்லையோ, அதிமுகவிலே உண்மையான விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக திருப்தி அடைவார்கள். தான் உண்மை. இது ரெண்டு முடிஞ்சிச்சா? இதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் இல்லை. மூன்றாவது பொள்ளாச்சி. என்ன கொடுமை பொள்ளாச்சி சம்பவம் நினைச்சே பார்க்க முடியுமா? 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. நேற்று இன்று நடந்ததா? இதெல்லாம் ஒரு வாரம் காலமாக, பத்து நாளாக நடந்துகிட்டு இருக்க விஷயமா, ஒரு மாசம் நடந்துட்டு இருக்க விஷயமா, ஏழு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஏழு ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏழு வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற போது அங்க என்ன போலீஸே இல்லையா? காவல்துறையே காணாமல் போயிடுச்சா? உளவுத்துறை ஒன்று இருக்கு தெரியுமா, ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கே தெரியாம ரகசியமாக சேகரித்து காலையில் மாலையில் முதலமைச்சரிடத்தில் போய் ஒப்படைக்கணும். அது அமைச்சர்களுக்கு கூட தெரியாது. முதலமைச்சர் இடத்துல சீக்ரெட் போட்டு கவர் போட்டு சீல் ஒட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதான் உளவுத்துறை. பத்து நாளைக்கு பின்னால் நடக்க போற சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே சொல்லணும். அந்த வேலை தான் உளவுத்துறைக்குன்னு இருக்கக்கூடிய வேலை. ஆக ஏழு வருஷமாக பட்டவர்த்தனமா நடந்துகிட்டு இருக்கு. 200க்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இடையிடையில் பாலியல் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர்களை போலீஸ் ஸ்டேஷனில் அது போலீஸ் அதிகாரத்தில் போய் புகார் கொடுத்துருக்கிறாங்க. ஆக பெண்களை கடத்திக்கிட்டு போய் சில பங்களாக்களில், சில தோட்டங்களில், சில பண்ணை வீட்டில் கொண்டு போய் வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதை போட்டோ புகைப்படம் எடுத்து வீடியோ பதிவு செஞ்சு அதை கம்ப்யூட்டரில் ஏற்றி அதை அவங்கள்ட்ட போட்டு காட்டி மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறித்து அதற்கு பிறகு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு யார் பின்னணி? தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன், அவருடைய மகன்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லல, வீடியோ பதிவு ஆதாரம். காரில் கடத்திக்கிட்டு போறப்போ ஒரு பெண் தப்பிச்சு கீழே குதிச்சு விழுந்த இடத்துல இறந்து போயிருக்கிறார். ஒரு பெண் இறந்து போயிருக்கு. இதெல்லாம் அப்பவே செய்தியா வந்துருச்சு. ஆக இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. நினைச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன நிலையில் இருப்பாங்க? இப்போ
நானும் ஒரு பெண்ணை பெற்றவன் தான். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு அப்பனாக இருந்து நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கு. 7 வருஷமா இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? குற்றம் செஞ்சிருக்கிறவங்களை காப்பாற்றுகிற முயற்சியில இந்த ஆட்சி இன்னைக்கு ஈடுபட்டு இருக்குன்னா இதை விட குடும்பம் என்ன இருக்க முடியும்? ஆக இந்த 3 கேள்விகளை தான் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதியிலிருந்து இந்த 8ஆம் தேதி வரையில தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது 8ஆம் தேதியுடன் 18ஆம் தேதி தேர்தல், 16ஆம் தேதி வரை தேர்தல் பிரச்சாரம், 16ஆம் தேதி வரையில் கேட்பேன். 16ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் முடியுது, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கேள்வி கேட்க மாட்டேன். தண்டனை தருகிற அந்த இடத்திலிருந்து அதை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த நிலையில தான். அதற்கு நீங்கள் இந்த 3 கொடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த தேர்தலை நல்ல வகையில் பயன்படுத்தும், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். காரணம், 5 வருஷமா எதை பத்தியும் கவலைப்படல, தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட நினைச்சு பார்க்கல. என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னாங்க? 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு, 5 வருஷத்துல 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள வழங்கியிருக்கிறாங்களா? படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பட்டதாரிகளாக இருக்க முடியாது உங்கள யாருக்காவது ஒத்துருக்காது? மத்திய அரசியல இருந்து மோடி அறிவிச்ச அறிவிப்பின் அடிப்படையில் வேலை வந்திருக்கா? அதே போலதானே உலக நாடுகள் இருக்கக்கூடிய வங்கிகள்ல இந்தியாவுடைய கருப்பு பணம் இருக்கு. அந்த கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து ஒவ்வொரு தலைக்கும் பேங்க்ல வங்கியில டெபாசிட் பண்ணுவேன். எவ்வளவு? 15 லட்சம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, நான் தப்பா சொல்லி அதனால கரெக்டா இருந்தா சொல்லுங்க. 15 லட்சம் வந்துச்சா? யாருடைய பேங்க்ல போட்டிருக்காங்களா? 15 லட்சம் வேணாம், 15,000 வேணாம், ஒரு 15 ரூபா அட்லீஸ்ட் ஒரு 15 காசாவது போட்டாங்களா? ஆக வாக்குறுதிகளை சொல்லிட்டு அதை பற்றியும் கவலைப்படலை, நாட்டு மக்கள் இன்றைக்கு படக்கூடிய துன்பங்களை பற்றியும் கவலைப்படலை. ஆகவே நான் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளம் கொண்டவர்கள், அரசியலை அறிந்தவர்கள், நாட்டு நடப்புகளை தெரிந்தவர்கள், நான் அதிகம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் மிகுந்த பணிவோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தலைவர் இன்றைக்கு இல்லை நம்மிடத்தில். அவர் இருந்திருந்தால் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆக அவர் மறைந்த நேரத்தில் அவருடைய உடலை அவருடைய விருப்பப்படி அடக்கம் செய்ய நாம் நினைத்து, அது எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வெளியில வந்துச்சு, அதனால் எந்தெந்த கொடுமைகள் எல்லாம் நம்ம அந்த நாளில் அனுபவிச்சிருந்தோங்கிறத மறந்துட முடியாது. அந்த தமிழின தலைவர் கலைஞர் அவர்களை அவமானப்படுத்திய இந்த எடப்பாடி கூட்டத்துக்கு நாம் இந்த தேர்தலில் பதில் சொல்லி ஆகணும், மறந்துடாதீங்க. கலைஞரின் மரணத்தில் கூட சித்திரவதை செய்த கூட்டம் தான் எடப்பாடி கூட்டம். அண்ணாவுக்கு பக்கத்தில் ஒரு 6 அடி நிலத்தில் இடம் தர மறுத்தது எடப்பாடி அரசு. ஆக அமைச்சர்கள்லாம் கூடி பேசினாங்களாம், ஒரு சிலர் தரலாம், ஒரு சிலர் வேண்டாம். அதுல முக்கியமா தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அவங்க தான் திட்டவட்டமாக சொன்னாங்களாம். இந்த செய்திலாம் எங்களுக்கு வந்துருச்சு. நாம ஆட்சிக்கு வந்தோம், அவங்க அந்த பொறுப்பில் இருப்பாங்க. பழி வாங்குவதற்காக நான் சொல்ல, உணர்வாங்க. அண்ணாவுக்கு பக்கத்தில்
இடம் கேட்டு அறிஞர் அண்ணாவுக்கு நினைவு அந்த மண்டபத்தை அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இடம் கொடுத்து அது உருவாக காரணமாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். வள்ளுவர் கோட்டம் கொண்ட கலைஞருக்கு, இந்திய தேச தியாகிகள் பலருக்கு மணிமண்டபம் அமைத்த தலைவர் கலைஞருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டையை கட்டிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு, மொழிப்போர் தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை அமைத்து அழகு பார்த்த நம்முடைய தலைவர் கலைஞருக்கு, ஆறடி நிலம் இல்லை என்று இந்த எடப்பாடி கூட்டம் சொல்லுகிறது. ஆறடி இடத்தை பெற தலைவர் கலைஞருக்கு அருகதை கிடையாதா? நான் கேட்கிறேன், ஆறடி என்ன? 600,000 அடி கூட தலைவருக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட தகுதி படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்கள் 6 அடிக்கு கூட தகுதியற்ற ஒரு குள்ள நெறி கூட்டம் இப்ப ஆட்சியில் இருக்கு. 6 அடிக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் நீங்கள். வெட்கத்தை விட்டு சொல்றேன், நான் என்னுடைய அண்ணன் அழகிரி, என்னுடைய மைத்துனர் செல்வம், நம்முடைய பொருளாளர் துரைமுருகன், டிஆர் பாலு, இப்படி ஒட்டுமொத்தமாக நாங்கள் சில பேர் தடுத்தார்கள். முதலமைச்சரை போய் நேரடியாக கேட்போம், எடப்பாடியாக அல்ல முதலமைச்சராக இருக்கிறார், தடுத்தார்கள். தடுத்தபோது சொன்னேன், நான் கௌரவத்தை பார்க்கல, என்னுடைய மரியாதையை பார்க்கல, தன்மானத்தை பார்க்கல, தலைவர் கலைஞருடைய தன்மானத்தை நான் பார்க்கிறேன். தலைவர் கலைஞருக்கு சேர்க்க வேண்டிய புகழை சேர்க்கணும், அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். எல்லோரும் வந்தார்கள், வீட்டுக்கே போனோம். பலமுறை வாதிட்டோம், கடைசியாக எழுந்து அவர் கையை வெக்கத்தை விட்டு சொல்றேன், கையை பிடிச்சு கெஞ்சினேன், கையை பிடிச்சு கெஞ்சினேன், அனுமதி கிடைச்சுதா? கிடைக்கல. அறிஞர் அண்ணாவை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா மறைந்த நேரத்தில் சொன்னார், அண்ணா உன் இதயத்தை இரவலாக தந்திடு, நான் வரும்போது கையோடு உன் கால் மடலில் கொண்டு வந்து வைப்பேன். அந்த என் தந்தைக்காக அல்ல, ஒட்டுமொத்த தமிழின தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞருக்காக நான் வைக்கட்டேன். அவருடைய உறுதிமொழியை, அவருடைய வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போய் கெஞ்சினேன், நடக்கல. அதற்கு பிறகு என்ன செய்வது என்று முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்துக்கு போயிட்டோம், தலைவருடைய உடலுக்கு பக்கத்தில் எல்லோரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். தலைவர்கள் தான் வந்து பார்த்து மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் என்ன செய்வது? மாலைக்குள்ள ஒரு செய்தி வரலன்னா என்ன செய்வது? வேறு இடத்தில் அடக்கம் செய்யலாமா? ஏன் அண்ணா அறிவாலயத்தில் அடக்கம் செய்யலாமா என்றெல்லாம் என்னிடத்தில் வந்து கேட்டப்போ, அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், முடியாது, அவர் நினைத்தது மாதிரி செய்யணும் என்று நான் நினைச்சேன். வந்துச்சு செய்தி 2 மணிக்கு, நீதிமன்றத்திலே தலைவர் கலைஞருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்துச்சு. சேன் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு, அவங்க காதல ஈட்டி பாஞ்சிச்சு. ஒருவேளை நீதிமன்றம் மறுத்திருந்தால், இப்ப சொல்றேன், நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன், என்ன தெரியுமா? உடலை கையில் எடுத்துக்கொண்டு எந்த தடை வந்தால் அதை மீறி கடற்கரைக்கே செல்வது என்ற அந்த முடிவோடு தான் நான் காத்திருந்தேன். நல்ல வேலை அந்த சூழ்நிலை வரல. ஆகவே கலைஞருக்கே இடம் கொடுக்காத, நம்முடைய தமிழின தலைவர் தலைவர் கலைஞர்களுக்கு இடம் கொடுக்காத, அவர்களுக்கு பாடம் புகட்ட, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை, 40-40 என்ற வெற்றியை பெற்று 18 இடங்களில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலிலே, இடைத்தேர்தலிலே 18-18 என்ற அந்த வெற்றிகளை பெற்று, அந்த வெற்றியின் மூலமாக அவர்களுக்கு வழங்குகிற தண்டனை அது ஆயுள் தண்டனையாக அவர்களுக்கு நாம் வழங்குவோம், வழங்குவோம். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.
ஒன்றிய நகரச் செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள்.